ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சைஸ் கலர் சார்ட்டில் ஈஸியாக எப்படி பென்ஸ்டாண்ட் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மல்டி கலர்ஸில் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சார்ட் எடுத்துகிட்டு நான் அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக நான் வந்து ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நான் அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்கொயர் ஷேப்பை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க நம்மளுக்கு அந்த ஃபோல்டிங்ஸ் நல்லா தெரியணும் இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே நீங்களும் ஃபோல்ட் பண்ணிட்டு வாங்க இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்ல ஃபோல்டிங்ஸ்லாம் சூப்பராக தெரியுது இப்போ நம்ம ஃபோர் கார்னர்ஸ்லேயும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஹாஃபாக மடிச்சிடுறோம் மேலே ஒரு ஹாஃபாக கீழே ஒரு ஹாஃபாக மடிச்சுக்கிறோம் அப்புறம் பேக் சைட் திருப்பி அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஹாஃபும் இந்த சைடு ஒரு ஹாஃபும் மடிச்சுக்கிறோம் இப்போ வந்து நான் ஒரு ஒயிட் கலர் சாட் எடுத்துருக்கேன் இப்போ நான் இந்த இந்த ஷேப்புக்கு வந்து ஒயிட் கலர் சார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த சைட் கேப்பில் வந்துட்டு நம்ம அந்த ஒயிட் கலர் சார்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஆப்போசிட் சைடோட இந்த சைடை வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி நான் ஒரு ஃபைவ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஒயிட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெளியில் தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டு நான் ஃபெஃபிகால் எடுத்துகிட்டு இந்த சைடு ஃபுல்லாக கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன் அதே மாதிரி தான் இந்த சைடு ஃபெஃபிகால் போட்டுவிட்டு இன்னொரு இதை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரியே இன் இன்னொரு எடுத்து இந்த சைடு அப்படியே நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும் அப்போது இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து ரெண்டு சைடுமே நான் வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிட்டு அதை நல்லா பேஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ஃபெஃபிகால் கொஞ்சம் வந்து காய லேட் ஆகும் ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் நேரம் காய வச்சுறேன் அதுக்கப்புறம் நான் வேஸ்ட்டு நோட் அட்டை எடுத்து வச்சுருக்கேன் அந்த நோட்டு அட்டையில் வந்துட்டு ஒரு மூடி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க அந்த ரெண்டு சர்க்கிளையும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்தேன் இப்போ அதை ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து நான் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிட்டு அதை ரெண்டையுமே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் கலர் பேப்பர் வேணுனாலும் போட்டுக்கலாம் நாங்கள் இதுவே கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கலர் பேப்பர் போட்டுக்கல இப்போ இது வந்து நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம பேஸ் வைக்கிறதுக்காக அந்த சர்க்கிள் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து இதோட நம்ம பே பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபுல் ஃபுல்லாக ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிட்டு அதோட சேர்த்து நான் ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஈஸியாக ஒரு பென் ஸ்டாண்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த ஒயிட் கலர் எம்பியாக இருக்கா அதில் வந்து ஒரு ஹார்டின் மாதிரி போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன் இப்போது நான் எல்லா சைடுமே ஹார்டின் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் நான் பென் ஸ்டாண்ட் நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்